எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ குளோபல் மார்க்கெட்லாம் நேற்று நல்ல ஒரு கிராஷ் ஆயிடுச்சு. கிராஷ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதோட ஒரு 4% 5%ன்ற அளவுக்கு நல்ல ஒரு டவுன் இருந்துச்சு. அதனால் நம்ம மார்க்கெட்டுக்கு சொல்லவே தேவையில்ல, ஒரு சரியான கேப் டவுன் தான். பட் கேப் டவுன் ஒரு 300 பாயிண்ட் கிட்ட கேப் டவுன், ஒரு 280 பாயிண்ட் கிட்ட கேப் டவுனு. மார்க்கெட் என்ன தான் கேப் டவுன் ஆனாலும் சரி, ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆயிடுச்சு. காலிலிருந்து யூஸ்வலாகவே ஏதாவது ஒரு சைடு மார்க்கெட் பிரேக் பண்ணிடும். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆனதுலேருந்து மார்க்கெட் அப்படியே ரேஞ்சுக்குள்ளே தான். ஸோ ஃபியூச்சர் வந்து 16,450 கேப் டவுன் ஆகி காலிலிருந்து லோவே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரு 16,350. ஸோ வெறும் டவுன் சைடில் 100 பாயிண்ட் வந்திருக்கு கேப் டவுன் ஆகி. அதுக்கப்புறம் அப்சைடில் பார்த்தீங்கன்னா ஐ வந்து 16,490 கிட்ட. ஸோ கேப் டவுன் ஆனதுலேருந்து மேலே ஒரு 40 பாயிண்ட்ஸு, கீழே ஒரு 100 பாயிண்ட்ஸ், 140 பாயிண்ட்ஸ்க்குள்ளேயே மார்க்கெட் நல்ல ஒரு ரேஞ்ச் போட்டுடுச்சு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ரேஞ்ச் அடித்து ரொம்ப காலம் ஆகுது. அதுவும் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ரேஞ்ச் அடித்து ரொம்ப ரொம்ப காலம் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல கன்சாலிடேஷன் தான். குளோபல் மார்க்கெட்டில் இருந்த எஃபெக்ட்டு நம்ம மார்க்கெட்டில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா குளோபல் மார்க்கெட்டு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் பிடிச்சிது, நம்ம மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் பிடிக்கல. விக்ஸ் காலிலிருந்து அந்த அளவுக்கு ஏறல, நார்மலாகவே 5-6% தான் மேக்ஸிமம் ஏறிச்சு. யூஸ்வலாகவே போன வாரம் அதுக்கு முன்னாடி வாரம்லாம் கேப் டவுன் ஆகும்போது ஒரு நல்ல விக்ஸில் ஸ்பைக் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த ஸ்பைக் வந்து கிளியராக மிஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மார்க்கெட் இதுக்கு மேலே டவுன் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது குளோபல் மார்க்கெட் மட்டும்தான் சொல்ல முடியும், நம்மளால சொல்ல முடியாது. பட் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகும், அட்லீஸ்ட் ஒரு கொஞ்ச நாள் ஒரு 300-400 பாயிண்ட்னாவது ரிவர்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பி டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் டவுன் ஆகணும்னு நினச்சிருந்தா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பேட் குளோபல் கியூஸ் இருக்கும்போது மார்க்கெட் அடித்து நிமித்தி கீழே போயிடணும். ஏன்னா யூஸ்வலாகவே இந்த மாதிரி மார்க்கெட் ஒரு பெரிய கேப் டவுன் ஆகுது அப்படின்னும் போது அந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணியே கீழே போயிட்டே இருக்கும். பட் இன்னைக்கு வந்து அது சுத்தமாக போகல. ஸோ அதனால தான் நம் மார்க்கெட்டு இன்னும் பெருசாக டவுன் போகாது அப்படின்றத எதிர்பார்க்குறேன். பட் போச்சுன்னா நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ போச்சுன்னா ஏதாவது கீழே இன்வெஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். வேணும்னும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 500 பாயிண்ட்டுக்கோ இல்லை 800 பாயிண்ட்டுக்கோ இன்வெஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். அந்த மாதிரி தான் இன்றைக்கி கொஞ்சம் நிஃப்டி பீஸு, அதுக்கப்புறம் பேங்க்ஸ் பீஸு, அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்டாக் வாங்கி போட்டேன். யுனைடெட் ஸ்பிரிட்டு, அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ, டிசிஎஸ் எல்லாம் சின்ன 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 சில்லற சில்லறையாக தான் வாங்குறது. நம்ம வந்து பெருசாலாம் வாங்குறதுக்கு ஒன்றும் கிடையாது, அதனால் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுருக்கிறது. ஸோ இது வந்து பொசிஷனலுக்காக வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நேற்று நான் வந்து ஓவர் நைட் பொசிஷன் தான் வச்சுருந்தேன். ஸோ ஓவர் நைட் பொசிஷன்னும் போது எல்லாருக்குமே தெரியும் நான் கால் ரேஷியோ ஸ்ப்ரெட் தான் வச்சுருந்தேன். ஸோ கால் ரேஷியோ ஸ்ப்ரெட்லேயும் லைட்டாக ஒரு கிரெடிட் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ 1:3 வச்சுருந்தேன். 20 லாட்டை பை பண்ணிட்டு 60 லாட்டை செல் பண்ணி வச்சுருந்தேன். 81 ரூபாய்க்கு பை பண்ணிவிட்டு 33 ரூபாய்க்கு செல் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனமே எனக்கு இந்த பொசிஷனோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்டே ஒரு 17,000-18,000 நினைக்கிறேன். எனக்கு ஓப்பன் ஆனவுடனே ஒரு 10,000 கிட்ட காமிச்சிது, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் இதில் 11,000 காமிக்குது, நான் க்ளோஸ் ஆன ப்ரைஸ் வந்து 10,200 10,000 அப்படி தான் க்ளோஸ் ஆகியிருந்தேன் இன்னைக்கு. ஸோ 10,000 ரூபாய் காலையே இதை புக் பண்ணிட்டேன். ஸோ ஆர்டர்ஸில் போனால் தெரியும். ஸோ இதுதான் காலைல நான் வந்து புக் பண்ணது, இந்த ஸ்ப்ரெட்டை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா நான் ரேஷியோ ஸ்ப்ரெட் அப்படியே புட் சைடில் மாற்றிட்டேன். ஸோ புட் சைடில் மாற்றி இந்த ஒரு ரேஷியோ ஸ்ப்ரெட்டை தான் போட்டேன். ஸோ ரேஷியோ ஸ்ப்ரெட்டை வந்து 1:3 தான் இது. பட் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே தூரம், 16,50 பை பண்ணிவிட்டு 15,700 பிஏ செல் பண்ணியிருந்தேன். 78 ரூபாய்க்கு பை பண்ணிவிட்டு 28 ரூபாய்க்கு செல் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து 5,000 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் எண்ட் ஆஃப் த டே. பட் நான் வந்து அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் ஒரு 4,000 ரூபாய் ப்ராஃபிட்லேயே க்ளோஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். 4,300 ரூபா 4,400 ரூபா இருக்கும்போதே க்ளோஸ் பண்ணிட்டேன். இது கடைசியில் க்ளோசிங் ப்ரைஸ் வச்சு 5,000 ரூபா காமிக்குது. ஸோ அந்த ஸ்ப்ரெட் பார்த்தீங்கன்னா தான் இங்கே இருக்கும். இதுவும் நான் வந்து 1,000 குவான்டிட்டி பை பண்ணிவிட்டு 3,000 குவான்டிட்டி செல் பண்ணி வச்சுருந்தேன். இது நான் பாதி பாதியாக எக்ஸிக்யூட் பண்ணதில் ஆர்டர்ஸ் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்ஸ் வாங்கின ஆர்டர்ஸ் அவ்வளோதான், வேறு எதுவும் இன்றைக்கி பெருசாலாம் பண்ணல. ஸோ பொசிஷனல் ட்ரேடில் ஒரு 10,000 ரூபா பிடிச்சா, அதுக்கப்புறம் இன்றைக்கி எடுத்த ரேஷியோவில் ஒரு 4,500 ரூபா இன்றைக்கி நான் ட்ரேடே எடுக்க வேணாம் தான் இருந்தேன். பட் இருந்தாலும் சரி, கிளியராக வாலடிலிட்டி ஸ்கியூ அப்படியே புட் சைடில் இருந்துச்சு, அந்த ஸ்கியூ வந்து கேப்சர் பண்ணிப்போம் லைட்டாக அப்படின்னு தான் போட்டேன். அதுவும் ரொம்ப ரிஸ்க்லாம் எடுக்க தேவையில்லன்ட்டு தான்
தூரமா போயிட்டு ரேஷியோ ஸ்ப்ரெட்டை போட்டேன். யூஸ்வலாகவே நான் மார்க்கெட்டுக்கு ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் தள்ளி போடுவேன். இன்னைக்கு வந்து ரேஷியோ ஸ்ப்ரெட்டு ஓடிஎம் சைடில் தான் இருந்தேன், அதனால தான் 1:3 போட்டேன். ஏன்னா ஓடிஎம்ல போடும்போது ரேஷியோ 1:2 வச்சு ஈக்குவலாக போட முடியாது, டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால தான் கொஞ்சம் இது பண்ணி போட்டேன். அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டாடல் வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் ப்ரீமியம் தான் இருந்துச்சு. 290 கிட்ட ஸ்டாடல் ஓப்பன் ஆச்சு, 16400 290 கிட்ட ஓப்பன் ஆகி க்ளோசிங் வந்து நல்ல ஒரு டிகேன்னு தான் சொல்லணும். இப்போதைக்கு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா, சாரி 290 390 ஓப்பன் ஆகி 340 க்ளோஸ் ஆகிருக்கு ப்ரீமியம். ஸோ அப்படின்னும் போது ஒரு 50 பாயிண்ட் கிட்ட நல்ல ஒரு டிகே. பட் ஆனால் இன்னைக்கு வந்து எவ்வளோ பேர் ஸ்டேடல் போட்டிருப்பாங்கலாம் தெரில, ஏன்னா மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு சைடு டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. ஸோ அதனால ஸ்டேடல் போட்டிருந்தா கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்துருக்கும் இன்னைக்கு. ஏன்னா காலிலிருந்தே ஒரு டிகே ஸ்லோவாக தான் நடந்துச்சு, ஆனால் டிகே நடந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். அதுவும் கடைசி 1 ஹவர்லாம் வந்து ஏதோ எக்ஸ்பைரி டே மாதிரி டிகே ஆகி போயிடுச்சு. ஏன்னா ஸ்டேடலில் வந்து கடைசி ஒரு 2 ஹவரில் 30 பாயிண்ட் கிட்ட டிகே ஆகிடுச்சு. ஸோ ஏதோ எக்ஸ்பைரி டே மாதிரி, மினி எக்ஸ்பைரி டேன்ற மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு. ஸோ ஸ்டேடல் போட்டு இன்னைக்கு ரிஸ்க் எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைச்சிது அப்படின்னு தான் சொன்னோம். பட் நான் ஸ்டேடலை இப்போதைக்கு கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணி வச்சிருக்கேன், இன்ட்ராடே கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா முதல்ல இந்த மாதிரி மார்க்கெட்டில் மார்க்கெட் சரியில்லைன்னும் போது நான் சும்மா சும்மா போயிட்டு ரிஸ்க் எடுக்கிறதுல அர்த்தமே கிடையாது. ரிஸ்க் ரிவார்டுக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது, எக்ஸ்பைரி டேலேயே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னும் போது எதுக்கு நார்மலாக ஃப்ரைடே எல்லாம் ட்ரெண்டிங் மார்க்கெட் பிடிச்சிச்சின்னா கதற விட்டுறோம் நார்மலாகவே. ஸோ அதனால் எதுவும் இப்போதைக்கு எடுக்கிற ஐடியா இல்லை. அதே மாதிரி இப்போதைக்கு பொசிஷன் எதுவுமே வச்சிடல, கம்ப்ளீட்டாக ஒரு பொசிஷனும் கிடையாது, நில்லு தான். ஸோ மோஸ்ட்லி வந்து மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனவனையும் மோஸ்ட்லி அப்சைடில் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அப்சைடில் ஓப்பன் ஆச்சுன்னா திரும்பி நான் அப்சைடில் தான் ரேஷியோ ஸ்ப்ரெட் போட போகிறேன். இன்னும் அப்சைட் கண்டினியூ ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணனா நான் வந்து லைட்டாக எப்படி சொல்கிறது, லைட்டாக டெபிட் வச்சு போடுவேன், இல்லைனா காஸ்ட் டு காஸ்ட் வச்சு போட்டுருவேன். இதுவே மார்க்கெட் கீழே திரும்பினோம் அப்படின்ற ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஏதாவது இருந்துச்சுன்னா க்ரெடிட்டை வச்சு போட வேண்டியது தான். ஸோ பார்ப்போம், அதுக்கேற்ற மாதிரி ரேஷியோ ஸ்ப்ரெட்டை போட்டு தான் முதல்ல இன்னும் ஒரு 1% 3/4% கிட்ட லாஸ் ரிகவர் பண்ணுற வேலை இருக்குது. அதை ரிகவர் பண்ணதுக்கப்புறம் பொறுமையாக திரும்பி வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அட்லீஸ்ட்டு இந்த ஒரு மந்த்னாவது பொறுமையாக பொசிஷனை வந்து பொசிஷன் ட்ரேட் வச்சு ஓட்டி பார்ப்போம். ஏன்னா இன்ட்ராடேல எனக்கு ஹியூஜ் ரிஸ்க் இருக்கிற ஃபீல் ஒன்றுமும் இருக்குது, ஏன்னா ரிஸ்க் ரிவார்டுக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. ஒரு நாள் வந்தால் அடுத்த நாள் திரும்பி கவுந்துருது. ஸோ அதனால் இப்போதைக்கு இன்ட்ராடேக்கு கொஞ்சம் சின்ன ஒரு பிரேக் விட்டு வச்சுருக்கிறேன். ஸோ பார்ப்போம் அதே மாதிரி இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, அதே மாதிரி நம்ம மார்க்கெட்டுமே மண்டே எப்படி ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து ட்ரேட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, தேங்க்யூ.